சங்கராபுரம் கிராமத்தில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் சிறப்பு மக்கள் தொடர்பு முகாம். ஸ்பான்சர் பை நெட்கோ மரைன் பிரைவேட் லிமிடெட், சிங்கப்பூர் கார்த்திக் மற்றும் நியாஸ். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி சங்கராபுரம் கிராமத்தில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் சிறப்பு மக்கள் தொடர்பு முகாம் நடைபெற்றது. கூட்டாட்சியர் பால்துறை தலைமையில் நடைபெற்ற சிறப்பு மக்கள் தொடர்பு முகாமில் முதியோர், மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகை, ரேஷன் கார்டு, இருப்பிடம், வருமானம், ஜாதி சான்றிதழ், இலவச வீடு, மனை, இடம் கேட்டு கிராம மக்கள் மனு அளித்தனர். பெறப்பட்ட மனுக்கள் உடனடியாக வருவாய்த்துறை அதிகாரிகளால் பரிசீலனை செய்யப்பட்டு உரிய சான்றிதழுடன் பெறப்பட்ட மனுக்கள் தீர்வு காணப்பட்டு பட்டா, பெயர் மற்றும் ஆணை, குடும்ப அட்டைகள் வழங்கப்பட்டது. மாற்றுத்திறனாளி உதவித்தொகை ஆணை, விவசாய கருவிகள், தோட்டக்கலைத்துறை சார்பில் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் சங்கராபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் தேவி மாங்குடி, சாக்கோட்டை ஒன்றிய கவுன்சிலர் தேவி மீனாள், தனி வட்டாட்சியர், சமூக பாதுகாப்பு திட்டம் உள்ளிட்ட வருவாய்த்துறை அதிகாரிகள் பலர் பங்கேற்றனர். மக்களுக்காக நம்ம மத்திய மாநில அரசுகள் பல திட்டங்களை அறிவித்துள்ளோம், அதை எல்லோரும் நாம் அறிவோம். அந்த திட்டங்களை மக்கள் அனைவரும் நல்ல முறையில் பயன்படுத்தி ஒவ்வொருத்தரும் அந்த திட்டத்தின் மூலம் பயன்பெற வேண்டும் என்பதே அதிகாரிகள் மற்றும் எங்களுடைய ஆசையும். கண்டிப்பாக மக்கள் அனைவரும் அந்த திட்டங்களை நல்ல முறையில் பயன்படுத்தி செயல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மேற்கொண்டு நான் இந்த தற்போது ஒரு 7 நாட்கள் தான் பதவியேற்று ஆகிறது. அதனால் உங்களுடைய கோரிக்கைகள் என்ன என்பதை ஒரு இன்னும் 2 வருட பிரியருக்குள் நான் நன்றாக செய்து முடிப்பேன் என்று, உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நான் செயல்படுத்துவேன் என்று, கண்டிப்பாக செயல்படுத்துவேன், உங்களுடன் நானும் ஒருவராக இருந்து செயல்படுத்தேன் என்பதில் உறுதியாக இருக்கிறேன். காரைக்குடி நியூஸ் 360 இணையதள தொலைக்காட்சியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.